ஹாயில் காய்ஸ், நீங்கள் வந்திருக்குது ஒண்டர் எயிட் கேமிங். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 3 ட்ரெயினிங் ஸ்கிப் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த கிரானியும் கிராண்ட்பாவும் நம்மளை பிடிச்சி பிறந்துட்டாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் அவங்கள எவ்வளோ பழக்கணும்னு மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்துடுவோம். ஸோ இங்கே தெரியுதுல, ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த இதை தட்டி விட்டுருவோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டு போவோம். எப்படி இருந்தாலும் இந்த சவுண்டெல்லாம் கேட்டு கிரானி வர தான் போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்னங்க ஒன்றுமே இல்லை, எப்போயாவது ஏதாவது ஒரு பொருளாவது இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருளுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு இதை தட்டி விட்டு கிரானி இன்னும் ஆளையே காணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்போம், ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க ஒளிஞ்சிக்கலாம். ஸோ ஓகேங்க, கிரானி போகிறது தெரியுதா? ஸோ பொறுமையாக கிரானி போயிட்டோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே போவோம், ஓகேங்களா? கிராண்ட்பா வேறு எங்கே இருக்கிறாருன்னே தெரில. ஸோ ஓகே, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெப்பன் கே எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. அதுக்கு முன்னாடி சில பொருள்லாம் கிடைக்குதான்னு பார்த்துக்கலாம். இந்த ட்ராக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, என்னங்க ஃபியூஸ், நம்ம எப்போ ஃபியூஸ் தரமோ அப்போ கிடைக்காது. ஸோ ஆல்ரெடி இந்த கேமில் இன்னொரு எஸ்கேப்பும் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போதைக்கு என்னங்க எந்த பொருளுமே கிடைக்க மாட்டேங்குது, சச்சோ. ஸோ ஓகே, இதுக்குள்ளே என்ன, ஐயோ, ஸ்லண்ட்ரினா காப்பு வைப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ராக்குள்ளே வெப்பன் கீ எது எதிர்பார்த்து வந்தோமோ, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி கிடச்சிருச்சு. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஓகேங்களா? பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழியாக போவோம், அந்த சைடாக போனால் கொஞ்சம் டேஞ்சருங்க. கிராண்ட்பா கையில் வேறு கன் இருக்கும், ஒரே அடி தான். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஓகேங்க, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன திடீர் ஸ்பீடாக நடக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ நம்ம கல் தேட்டுற எல்லாத்தையும் ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி வீடியோ பெருசு, ஸோ அதனால் இதை மட்டும் ஸ்பீட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது, இந்த ஸ்லெண்ட்ரின் அத்தோட வேறு தாங்க முடியலைங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ 200 சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரம் போகலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கல், இன்னும் ரெண்டு கல், ஒன்று கிடச்சா கூட போதுங்க. ரெண்டு பேரும் ஒரு கல் அடித்து போட்டு தரலாம், என்னங்க ஒரு கல்லை காணும், போங்க, கடுப்பாக இருக்குது. ஸோ எங்கங்க நிறைய கல் இருக்குங்க, 4-5 இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ ஃபைனலி இங்கே இருக்குங்க. ஸோ இதை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வெப்பன் பாக்ஸ்லேருந்து வெப்பன் நல்லா, ஓகே, அங்கே பிளான் இருக்குது, பிளாங்க் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு போவோம். ஐயோ ஷிட்டுங்க, நிஜமாக நான் ஒரு வாட்டி கூட அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன், போச்சு எல்லாம். ஸோ மறுபடியும் போய் நம்ம அந்த வெப்பன்க்கு எடுத்து வெப்பன் அன்லாக் பண்ணோம். ஸோ ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இந்த வாட்டி நம்ம கையிலேயே லாக் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், டக்குன்னு போய்ட்டு கேட் ஓப்பன் பண்ணி விடுவோம். கேட் இல்லை, அதாவது இந்த டோர், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு மேலே போவோம். ஓகே, திறந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு மேலே போவோம், செம்மாட்டிங்க. ஸோ ஓகே, நம்ம திருப்பி கொடுக்கணுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே, இங்கே தான் இருக்குது அந்த வெப்பன்க்கு. ஸோ மேலே யாரும் இல்லைனா, ஓ சரி, ஐயோ ஏங்க நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதே. ஸோ இப்படி போயிட்டு இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம். ஐயோ என்னங்க இது, எப்பட்றா? ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போய் இங்கே ஒளிஞ்சிக்கலாங்க பத்திரமா. ஸோ ஓகேங்க, வெயிட் பண்ணுங்கள், கிரானிக்கு ஒரு நேரம் போட்டோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போவோம். ஸோ ஓகே, ஸோ ஓகேங்க, கொஞ்ச நேரம் ஆச்சு, கிரானி எப்படியோ கீழே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே போவோம், கிராண்ட்பா இல்லை. ஸோ டக்குன்னு போயிட்டு அன்லாக் பண்ணுவோம், திறந்துரு. ஓகேங்க, ஸ்லிங் ஷாட் பார்த்திங்கன்னா ஃபைனலி கிடச்சிருச்சு. எப்போ எப்போ, ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, போடு கரெக்டாக ஹெச்ஆர்டில் அடிக்கணும், அப்போ தாங்க இந்த மாதிரி மண்டை சுற்றாது, ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத அடி கிராண்ட் பாக்கு தான் விழுந்திருக்கு. ஸோ ஓகே, இப்போதைக்கு மறுபடியும் நம்ம கிரானியை கூப்பிடுவோம். கிரானி இங்கே பாரு, கிராண்ட் பாவை என்னங்க இது. ஓகே, ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கிரானியும் வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹெச்ஆர் தான், போடு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ட்ராக்குள்ள ஜென்ரேட்டர் கேபிள் நீங்களே வச்சுக்கோங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு காக்கா இருக்கும், நம்ம அதுக்கிட்ட பேசி பார்ப்போம், ஓகேங்களா? அது குடிச்சிச்சின்னா ஓகே, இல்லைன்னா சுடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேசி பார்ப்போம், வாங்க. ஸோ எங்கே போச்சு அந்த காக்கா, அது தான் இருக்கு. காக்கா நீயா கொடுத்துரு, தந்துரு, வேணாம் கொத்திரியா சா. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்காவை போட்டு தள்ளியாச்சு. இப்போதைக்கு இந்த கண்ணை கீழே போட்டுருவாங்க, இது மட்டும் போய் கிராண்ட் பகையில் கிடைக்கக்கூடாது. மறுபடியும் அவன் எழுந்து அது நம்மளை சுட்டு சுட்டு விளாட்றாங்க, கடுப்பாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினை எடுத்துகிட்டு போய் நம்ம பத்திரமா கீழே போட்டு வச்சுப்போம். ஸோ ஓகே, இந்த சைடு தான்.
ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினை இங்கே போட்டுருவோம். ஸோ இப்போதைக்கு மேலே போய்ட்டு நம்ம மறுபடியும் அந்த கண்ணை எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு இடம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து கண்ணாட்டு இருக்கும். ஸோ அதை உடைக்க முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க மறுபடியும் எழுந்துட்டாங்கன்னா செம்ம கடுப்பாயிடும். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தானே கண் வச்சோம், எங்கே போச்சு அந்த ஊருக்கு. ஸோ ஓகே, ஃபைனலி எடுத்துக்கலாம் இந்த இதை. நானும் எவ்வளோங்க ட்ரை பண்ணுறது, ஈவன் மாஸ்க் எஸ்கேப்பு. ஸோ அது கூட சீக்கிரம் போடுறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு பிளாங்க் இங்கே இருக்குது. ஸோ பிளாங்க் எடுத்துக்கலாம். பிளாங்கை ஃபஸ்ட்டு போய்ட்டு மேலே வச்சுட்டு வந்துடுவோம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் இந்த எஸ்கேப் பண்ணேன், ரெக்கார்டெலாம் பண்ணி முடிச்சிட்டேன். பிளாங்கை தேடுறேன் கிடைக்கவே இல்லை. ஸோ போச்சு மொத்த கேம் பிளேயரும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பிளாங்கை போய்ட்டு இங்கே பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருவோம் ஓகேங்க. ஸோ ஃபைனலி வச்சாச்சு. இப்போதைக்கு அன்சைடு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இருந்தால் சரி. ஓகே, கோகனட் நைஸுங்க. ஸோ இந்த கோகனட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மண்டை வெட்டுறதில் வச்சு இதை வெட்டணும்னு வைங்களேன், நம்மளுக்கு உள்ளே ஏதாவது நல்ல பொருளாக கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். ஓகே, இப்போதைக்கு எந்த சைடு போகாது? ஆ ஓகே, இந்த சைடே போவோம். அந்த சைடு கிராண்ட்பா கிராணியெல்லாம் இருப்பாங்க போல் இருக்கு, சம்மட்டி அடிப்பாங்க அப்புறம். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கரெக்டாக ஊதிக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த டோரை திறப்போம். இங்கே தாங்க இருக்குது, டக்குன்னு என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒரு நல்ல பொருளாக கிடச்சா சரி, அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த கல்லெலாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, கரெக்டாக அடிக்கணும். போடு. என்ன 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 பொருள் சேஃப்கியா? ரொம்ப பத்திரமான சாவி கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்டோன் இருக்கு, எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பத்திரமான சாவி இருக்கிற லாக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ அது முன்னாடி இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. என்னங்க, எங்கேயுமே ஒன்றுமே இல்லை. இந்த வீடு எதுக்கு தான் இருக்குன்னு கிரானிக்கே தெரில. ஐயோ ஐயோ, வந்துட்டாங்க. இவனை வச்சுக்கிட்டு நம்ம எதையும் உருப்படியாக பண்ண முடியாது. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்க, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே இருந்தாச்சு. இங்கே இருக்கிற ஸ்ட்ரிங் ஷாட் எடுப்போம். ஆல்ரெடி யாரோ நம்மளை பார்த்துட்டாங்க, ஆனால் யாருன்னா எனக்கே தெரியல. சவுண்டு மட்டும் கேட்டது. கிராணி போடு. பார்த்தீங்களா, பக்கத்துலேயே இருக்காங்க. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? ஐயோயோ, கிராண்ட்பா எங்கே போனார்னே தெரில. அவர் வேறு கையில் கண் எடுத்துட்டார் போல் இருக்கே. இல்லை இல்லை, நல்ல வேலை மேலே தான் போட்டோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு போயிட்டு மேலே இருக்க கண்ணை எடுத்துகிட்டு வந்து கிராணியை போட்டு தள்ளுங்க. இல்லைன்னு வைங்களேன், அவ்வளோதான். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மேலே போவோம். ஸோ ஓகே, இந்த சைடாக குதிப்போங்க. இந்த பிளாங்க் எடுத்தோம். ஸோ இங்கே தான் கரெக்டாக குதிச்சிட்றப்பா. ஐயோ, என்னங்க இதெல்லாம் போச்சுங்க. எல்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ அதனால தான் இப்படிலாம் நடக்குது. வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றேங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். என்னங்க, இன்றைக்கி நாளே சரியில்லை நம்மளுக்கு. ஸோ ஓகே, இப்போதைக்கு டோரை துறடா. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே போய் எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த காயின் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கி வச்சுப்போம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மிஷின் அமைதியாக இருக்கும். அப்புறம் நம்மளை வந்து ட்ரெயின்குள்ளேயும் விடும், இல்லைன்னா அது பாட்டு கத்தி கடுப்பேற்றுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த டிக்கெட்டை எடுக்க வேணாம், அங்கேயே வச்சுருவோம், போகிறப்ப எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போகலாம். சீக்கிரமாக போய் மறுபடியும் அந்த ஸ்லிங் ஷாட் எடுத்து ரெண்டு பேரையும் போட்டு தள்ளி அதுக்கு அந்த ஸ்டோனை தேடி ஷொபா கடுப்பாக இருக்க போகுது சீரியஸாகவே. ஸோ ஓகே வாங்க, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு ஸ்டோனை தேடுவோம். ஸோ ஓகே வாங்க, எங்கே எங்கே எங்கே. ஸோ ஓகே, எங்கள் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ மூணு கல்லையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போதைக்கு மேலே போய்ட்டு ஸ்லிங் ஷாட் எடுத்து ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுறது தான் மிச்சம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மேலே போவோம், யாரும் இல்லைல்ல. ஸோ ஓகே, இப்போதைக்கு இங்கே தான் இருக்குது இந்த ஸ்லிங் ஷாட்டு. ஸோ ஓகே, எங்கள் இப்போதைக்கு இந்த பியானோ வாசித்தோன்னா இந்த சவுண்டு கேட்டு கிராணி எங்கேருந்தோ வருவாங்க. சொன்னேன்னா போட் ஹெட்ஷாட்டு தாங்க. நம்ம உடம்புல ஆச்சோன்னா சில வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் மண்டை மேலே சுற்ற ஆரம்பிச்சிருது. அதுக்கு இன்னொரு புல்லட் அடிக்க வேண்டியதாக இருக்குது, செம்ம கடுப்பாக இருக்குது. என்னங்க, கிராணி சேர்த்தும் கிராண்ட்பாவை காணும். கிராணி டு ஹார்ட் மொழியும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்கும். செக் பண்ணாதவங்களாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட்பா கன் எடுத்த மாதிரியே இருக்குங்க. ஆமாங்க, கண்ணுங்க. ஐயோ ஐயோ, கரெக்டாக அடிக்கணுங்க, இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே, பட்டுருச்சா? பட்டுருச்சு. கமான். ஓகே, இப்போதைக்கு ஒரு ஹெட்ஷாட் தான் போட். இப்போதைக்கு இந்த கண்ணை எடுத்துகிட்டு ரீலோட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போய் அந்த கண்ணாடியை உடைப்போம். ஐயோ, இந்த ஸ்லண்ட்ரி நான் தொல்லை வேறங்க. இந்த டெட்டி வேறு எங்கே இருக்குன்னே தெரில. அது எடுத்துகிட்டு வந்து அந்த இதில் போட்டால் மட்டும்தான் இந்த ஸ்லண்ட்ரி நான் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியை போய் நம்ம உடைப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரூம்லாம் திறந்து வச்சுப்போம் ஓகேங்களா. ஸோ ஓகே வாங்க போவோம். தயவு செஞ்சு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓகே, ஷூட் பண்ண தெரியாமல் வேறு எங்கேயும் சுட்டாங்க, கடுப்புங்க. ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு மறுபடியும் ரெண்டு புல்லட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே வந்து பார்த்திங்களா தெரியுதா ஆக்சிலரேட்டர் இருக்குது.
அது நம்மளுக்கு வந்து ட்ரெயின் ஸ்கிப் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுதான் காமிச்சேன் இப்போதைக்கு கரெக்டாக. ஓகேங்க, ஃபைனலி அடிச்சாச்சு. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். க்ரௌ பார், ஓகே நைட்ஸ் எப்போவுமே க்ரௌ பார் இங்கே தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கண் இங்கே இருக்கட்டும். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையா என்னங்க இதெல்லாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு ஐயோ இங்கே இப்படி வெளிப்படையாக இருந்தால் எப்படின்னு தான் கிராண்ட் பார் எடுத்துருவார். ஸோ இப்போதைக்கு அந்த கடும் சி கது என்னங்க இது, ஓகே கதவு மூடி விட்ருவோம். இப்போதைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷெட்கி இருக்குது, நைஸ். ஸோ ஷெட்கி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். க்ரௌ பார்க்கு இன்னொரு யூஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அங்கேயே இருக்கட்டும். ஸோ வாங்க டக்கு டக்குன்னு போகலாம். இன்னொரு எங்கெங்கே போனாங்க ரெண்டு பேரும், இவங்க இருந்தாலும் தொலையாக இருக்குது இல்லைனாலும் தொலையாக இருக்குது. ஸோ கடுப்பாக இருக்குங்க. திடீர்ன்ட்டு நம்ம அன்சைட் போகும்போது வந்து அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், செம்ம கடுப்பாயிடும். ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்கிற இந்த ஸ்டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம், மறுபடியும் அவங்கள அடிக்க வேணும். ஸோ ஓகே, ஸோ ஹார்ட் மோடில் கிராண்ட் சாப்டரில் எப்படி எப்படி எல்லாம் நம்மளை அடிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் பழி வாங்குகிறோம். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா திறந்தாச்சு. ஏன்னா இது எலக்ட்ரிக் ஸ்விட்சா, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்விட்ச் ரொம்ப தேவை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டேர் கேஸ் ஹேண்ட் வச்சு விட்ருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் மின்னு, அது வேறு எதுவும் இல்லை, இந்த ஸ்டோன் தான். ஸோ அங்கங்கே கல் இருக்கும், ஓகேங்களா, இந்த வீட்டில். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த கல்லை வச்சு அடித்து அவங்க ரெண்டு பேர் மண்டையும் போகும். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரிக் ஸ்விட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமாக இங்கே போட்டு வந்துடுவோம். சரி இல்லைங்க, எதுக்கோ வச்சுட்டே வந்துடுவோங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு நம்ம நடுவில் வேலையை முடித்தா மட்டும்தான் சீக்கிரமாக கேம் பிளே முடிய என்னங்க இது, செம்ம கடுப்பு, சீரியஸ்லி செம்ம கடுப்பு. ஸோ ஓகே, இப்போதைக்கு கிராணி அங்கே இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சும்மா இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு வேறு ஏதாவது நல்ல பொருளாக கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். எங்கே போனாலும் பிரச்சனையாகவே இருக்குன்னா நம்ம என்னங்க நான் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போதைக்கு இதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, எல்லா இடமும் செக் பண்ணியாச்சு. மறுபடியும் நம்ம சுற்றிட்டு கிராணியும் கிராண்ட்பா மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிக்க விடுங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே, கிராணி பார்த்துட்டாங்க. ஐயோ நான் இப்போ மேலே போகணுங்க, என்னங்க இது, செம கடுப்பாகுது, சீரியஸ்லி செம கடுப்பாகுது. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் அந்த ஸ்லிங்ஷாட் எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளணும். அதுக்கு தான் நானும் வரேன், இந்த கிராண்ட்பா விடமாட்டானுங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பியானோ வாசிப்போம். இந்த சவுண்டை கேட்டு கிராணி வர, கிராணியை போட்டு தள்ளணுன்னே கிராண்ட்பாவை வர, அவரை போட்டு தள்ளணும். நம்ம வேலையை முடித்து இந்த வீட்டை விட்டு கிளம்புறதாங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராணி வந்துட்டாங்க. இப்போதைக்கு ஒரே ஹெட்ஷாட் தான் போடு. எங்கள் கிராண்ட்பா வர வர கிராண்ட்பா சீக்கிரமாக வரவே மாட்டுறார், ஓகேங்களா. ஸோ அது ஏன் எனக்கே தெரில. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ கரெக்டாக ஹெச்அட் அடி போடு. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற இந்த சேஃப்கி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சேஃப் லாக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓகே வாங்க, இங்கே தானே இருக்குது அது, ஆமாம் இங்கே தான். ஸோ கரெக்டாக என்ன நல்ல பொருளாக டெட்டி, ஓகே நைஸ். ஸோ இந்த டெட்டியை போய் போட்டோன்னா ஸ்லண்ட்ரினா தொல்லையும் இருக்காது, ஏதாவது ஒரு கீயாவது ஸ்லண்ட்ரி நான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்க போவோம் மேலே. ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த வீடே. ஸோ உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, இங்கே தான் பொறுமையாக, இனிமேல் எங்கே குச்சாலும் பொறுமையாக குதிக்கணுங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ராப் பண்ணுறோம். பா பயங்கரமாக இருக்குங்க, இதுக்கு வேறு ஒரு சோகமான பிஜிஎம் போடுறாங்க. ஸோ ஓகே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு சாவி கொடுங்க ஸ்லண்ட்ரினா. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்லாக் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு இங்கே என்னங்க ஐயோ. ஸோ ஓகே பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு இது இங்கே போயிட்டு இதை கரெக்டாக இந்த ரெண்டு இதுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போட்டு விட்ருவோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கல்லெல்லாம் போய் மறுபடியும் கலெக்ட் பண்ணி ஸ்ட்ரிங்ஷாட்லாம் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கீழே போய் எலக்ட்ரிக் ஸ்விட்ச் போட்டோம்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா போய் செட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ வாங்க, யாருங்க அப்பப்போ இதை திறந்து விட்டு போயிடுறது, செம்ம கடுப்பாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு டிக்கெட் எடுத்துப்போம், அப்போ தான் அது கத்தாது. அப்புறம் இந்த டப்பா கிட்டே போய் கரெக்டாக இந்த மூணாவது இதை வச்சுட்டு இது மூணுத்தையும் இழுத்துடணும், 1 2 3. ஸோ ஓகேங்க, ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இது மூணுத்தையும் இழுத்து விட்டாச்சு, என்னங்க இது. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம மேலே போயிட்டு கல்லெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த க்ரௌபர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்னொரு டப்பா இருக்குதுன்னு சொன்னேன்ல, ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்துங்கண்ணா வாங்க போகலாம். ஸோ ஓகே, ஓகேங்க, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பண்ணி எப்படியும் வந்தாச்சு. கரெக்டாக ஓப்பன் பண்ணால் பிரிஞ்சு கேங்க்,
இதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். ஸோ செம கடுப்பாயிருச்சு. ஸோ ஓகே வாங்க, நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே மறந்து போச்சு. ஸோ மறுபடியும் வந்துட்டாங்க இவங்க, மறுபடியும் நம்ம இவங்க போட்டு தள்ளிட்டு நம்ம வேலையை முடிக்கிறதுக்குள்ளே நிஜமாக செம்ம கடுப்பாகுது. ஸோ ஓகே வாங்க, மறுபடியும் போய் இந்த கல்லெல்லாம் எடுப்போம். கிராண்ட் பாவை போட்டு தள்ளியாச்சு, என்ன கிராணியை காணும். ஸோ கல் எடுத்துகிட்டு நானும் வந்துகிட்டே இருந்தேன். கிராண்ட் பா எதிரில் வந்தார், பயந்து ஒரே அடி தான் அடித்தேன். பார்த்தீங்கன்னா தலைவர் கலந்துட்டார். கிராணி டூ ஆட் மோடில் நேற்று போட்ட வீடியோவில் என்ன அடின்றீங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி, அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ ஓகே இப்போதைக்கு அப்பா கிராணியும் வராங்க. ஸோ ஹெட் ஷாட் வாங்கிக்கோ. ஐயோ மிஸ் ஆகிடும் போது. ஆ கரெக்டாக ஓகேங்க, வாயிலே அடிச்சாச்சு. ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிங்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு மேலே ஒரு சின்ன வேலை இருக்குது. அது என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாட் மாதிரி இருக்கும். ஸோ அதை தள்ளி ஒன்று ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ஸ்டோன் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு இந்த கதவு க்ளோஸ் பண்ணிட்டு என்னங்க இது ஆப்போசிட்டில் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஓகே வாங்க வந்து டக்குன்னு போயிட்டு மேலே போய் இது பண்ணிட்டு வருவோம். ஸோ ஓகே இந்த வழி தானே கரெக்டாக வந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பெல்லாம் கிராணி வச்சுருக்கு. ஓகே இப்போதைக்கு கரெக்டாக அடிக்கணும், அது கீழே விழணும். ஓகே பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக அடிக்கணும். ஓகே ஃபைனலி செமையாக அடித்தாச்சு. ஓகே அது கீழே போய் விழுந்துக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்கிற இந்த வேஸா, ஓகே இது பேர் பாட்டில் வேஸு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இந்த கீழே இதில் போட்டு விட்ருங்க. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதுதான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், மறுபடியும் நம்ம போய் மேலே எடுத்துகிட்டு வந்து. ஸோ ஓகேங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இன்னொரு வேஸு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு கீழே குச்சிட்டு மறுபடியும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே போட்டு குச்சிடுவோம். ஸோ ஓகே இப்போதைக்கு இங்கே இருக்கிற இங்கே ஒரு தண்ணி இது இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணிட்டு நான் ஸ்பீடப் பண்ணிட்டேங்க. ஆல்ரெடி வீடியோ லேட் ஆகும், ஸோ ஸ்லோவாலாம் காமிக்க முடியாது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இதை லாக் பிக்கில் திறக்கணுமா என்னங்க? ஓ ஆல்ரெடி திறந்தா இருக்கா? ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து வச்சு மறுபடியும் அதில் இருந்து அந்த நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடச்சிருச்சு எக்ஸப்ட் வந்து ட்ரெயின் கீ ஓகேங்களா. அந்த ட்ரெயின் கீ இருந்ததுன்னா நம்ம எஸ்கேப் போயிடலாம். அதுதான் நானும் இப்போ இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா வேறு எங்கேயுமே இருக்காது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வயசு எடுத்து இதையும் தண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் டக்கு டக்குன்னு இதையும் போய் வச்சுட்டு வந்துடும் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது கேம் பிளே வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை, ஆனால் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ண மாட்டேறீங்க. ஸோ நாங்கள் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இவ்வளோ பண்ணுறோம், நீங்கள் எங்களை என்டர்டெயின் பண்ணணுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க ஓகேங்களா. ஸோ ஓகே கிராண்ட் பா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்துட்டாரு. ஸோ இப்போதைக்கு அவர் பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். இங்கே இருக்கிற இந்த பேட்லாக் எடுத்துகிட்டு நம்ம இன்சைடாக சுற்றி போவோம். ஸோ வாங்க. ஸோ இந்த சவுண்டை இங்கே போட்டேன்னு வைங்க, எப்படி இருந்தாலும் கிராணி கீழே தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராணி அங்கே வந்துடுவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டக்குனு கீழே போயிட்டு இந்த இதை அப்படியே அன்லாக் பண்ணி விட்ருவோம். ஸோ ஓகே வாங்க அன்லாக் பண்ணியாச்சு. ஐயோ யாரோ பார்த்துட்டாங்க பின்னாடி. இப்போதைக்கு இந்த ட்ரெயின் கீ உட்காந்து டக்குனு என்றால் டக்குன்னு ஓட்டுருவாங்க. ஸோ மேலே யாரோ பார்த்துருக்காங்க அந்த ஸ்டெப்ஸில். ஸோ ரெண்டு பேரில் யார் பார்த்ததுன்னு தெரில. அதுக்கு முன்னே நம்ம போய் ஒளிஞ்சுப்போங்க, கடைசியில் எஸ்கேப் ஆகிற நேரத்தில் செத்தா நல்லா இருக்காது. ஸோ ஓகேங்க ஃபைனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நானும் வந்துட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்களா கத்தில் டிக்கெட் எடுத்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் கரெக்டாக சாவியை வைக்கணும். ஸோ சாவி வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிலரேட்டரை வந்து வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு ட்ரெயின் வழியாக கிளம்ப வேண்டியது தாங்க. ஸோ ஓகே கிராண்டியும் கிராண்ட்பாவும் எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தால் ட்ரெயின்லாம் வச்சுருப்பாங்க வீட்டில், ஆ நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஓகேங்க இப்போதைக்கு இந்த ஆக்சிலரேட்டர் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு வச்சுட்டு கிளம்பலாம். ஸோ ஓகே ஓகே வாங்க டக்குன்னு போயிட்டு வச்சுட்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ வாங்க ஓகே ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ வச்சுட்டு கிளம்பலாம். ஸோ வாங்க ஓகே என்னங்க ஓ டோர் க்ளோஸ் பண்ணுமா? ஸோ ஓகே டோர் க்ளோஸ் பண்ணுறோம், பிரச்சனை இல்லை. ஓகே என்ன கிராண்டியும் கிராண்ட்பாவும் காணும், அவங்க கண்ணு முன்னாடி எஸ்கேப் பண்ணலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஸோ ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேம் பிளே வேணும்னு கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகேங்களா. அப்புறம் எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்க பாய். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம எஸ்கேப் பண்ணால் இவங்க மூணு பேர் முழிச்சிட்ருக்காங்க. ஸோ ஓகே மக்களே பாய்.